Hi friends, welcome. This is Cyrus A to Z. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம அக்ரீன் கார்டன் நீட்ஸ்ல புதுசா வந்திருக்கிற சில வகை பழ மரங்களை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ இப்போதான் வந்து புதுசாக கொஞ்சம் எக்ஸாட்டிக் வெரைட்டிஸ் வந்து நம்ம வந்து திரும்ப வந்து இறக்கியிருக்கிறோம். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது பழங்களின் ராணி அப்படின்னு சொல்லக்கூடிய மங்குஸ்தான் பழத்தோட தங்கைகள் அப்படின்னு சொல்லக்கூடிய சில பழ வகைகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ எப்படி வந்து துரியனை வந்து கிங் ஆஃப் ஃப்ரூட்ஸ் அப்படின்னு சொல்கிறோமோ, இந்த மங்குஸ்தீன் பார்த்தீங்க அப்படின்னா இதை வந்துட்டு குயின் ஆஃப் ஃப்ரூட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பழங்களின் ராணி அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த மங்குஸ்தான் பழம் வந்து சுவை பிடிக்காதவங்க அப்படின்னு பெரும்பாலும் யார் இருக்க முடியாது. அந்த அளவுக்கு ஒரு சுவையான பழம் இது. ஸோ இந்த மங்குஸ்தான் பார்த்தீங்க அப்படின்னா இது எல்லாமே கார்சீனியா அப்படின்ற இனத்துக்கு கீழே வரக்கூடிய பிளான்ட். ஸோ அதனால தான் இந்த மங்குஸ்தான் பழத்தோட அதாவது பழங்களின் ராணி இந்த மங்குஸ்தீன் தங்கைகள் அப்படின்னு சொல்லக்கூடிய சில பழ வகைகளை இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஸோ மங்குஸ்தான் பழ அளவுக்கு வந்துட்டு சுவை இல்லை அப்படின்னா கூட அதுக்கு அடுத்தடுத்த ஸ்டெப்ல வந்துட்டு நம்ம எப்படி சுவை இருக்குதுன்னு அந்த சுவை வைஸ் வந்துட்டு நம்ம வந்து வகைப்படுத்தி பார்க்க போறோம். முதல்ல நம்ம பாக்கிறது பாத்தீங்கன்னா அச்சாச்சேரு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பிளான்ட். ஸோ அச்சாச்சேரு இல்ல அச்சச்சா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுதான் இந்த நீங்க பார்த்துட்டு இருக்கிற பிளான்ட். இது வந்து வித செடி தான். ஸோ விதையிலேருந்து முளைச்ச செடினா கூட இந்த சைஸ் வரதுக்கு கிட்டத்தட்ட 3 வருஷம் 4 வருஷம் ஆகும். நல்ல ஒரு கை பிடிக்கிற அளவுக்கு ஸ்டெம் வந்து இருக்குது. எல்லாமே ஒரு 7 ஃபீட் 8 ஃபீட் ஹைட் இருக்கக்கூடிய பிளான்ட்ஸ். ஸோ அச்சாச்சேரி நம்ம சின்ன செடி வாங்கி வச்சோம்னா இது எல்லாமே கொஞ்சம் நம்ம கிளைமேட்டை பொறுத்த வரைக்கும் ஸ்லோ க்ரோத் ரேட் தான் இருக்கும். பார்த்தீங்கன்னா ஸ்லோவாக தான் வளரும். ஸோ அச்சாச்சேரி பழத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மங்குஸ்தானின் தங்கைகள் அப்படின்னு சொல்லக்கூடியதுல மங்குஸ்தானுக்கு அடுத்த ரேட்டிங் வந்து சுவை இருக்கக்கூடியது வந்து இந்த அச்சாச்சேரு. அதுவும் இல்லாம சைஸ் வைஸும் பாத்தீங்கன்னா இந்த தங்கைகள் லிஸ்ட்ல வந்து இந்த அச்சாச்சேரு தான் பழம் வந்து கொஞ்சம் பெரிய சைஸ் வரக்கூடியது. இனிப்பும் கொஞ்சம் இதுக்கு அடுத்தடுத்து கீழே இருக்கிறதோட எல்லாத்த விடவும் இது இனிப்பும் கொஞ்சம் அதிகமா இருக்கக்கூடிய வெரைட்டி. ஸோ இந்த அச்சாச்சேருவை பொறுத்த வரைக்கும் நம்ம கிளைமேட்டுக்கு ஒன்றும் பெரிய இஷ்யூஸ் ஒன்றும் இல்லை. பிளான்ட் நல்லா வருது. ஆனா என்ன அந்த க்ரோத் ரேட் வந்து கொஞ்சம் ஸ்லோ தான், ரொம்ப சடசடன் ஃபாஸ்டா வளரும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ ஓரளவுக்கு நம்ம இந்த மாதிரி வளர்ந்த பிளான்ட்ஸ் வாங்கி வச்சோம் அப்படின்னா சீக்கிரமே வந்து நமக்கு வந்து ஈல்டு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே இருக்குது. ஸோ இந்த மாதிரி பிளான்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் ஒரு 4 இயர்ஸ் 5 இயர்ஸ் அந்த மாதிரி ஏஜிங்லேயே வந்துட்டு விதை கண்ணா இருந்தா கூட காய்ப்பெடுக்கிறதுக்கு வந்துட்டு வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமா இருக்குது. ஸோ இந்த அச்சாச்சேரில் பார்த்தீங்க அப்படின்னா கிராஃப்டட் பிளான்ஸ் வந்து நம்ம இதுக்கு முன்னாடி தான் வந்து சின்ன சைஸ் பிளான்ஸ் தான் கொடுத்துட்டு இருந்தது. தடவை பாருங்க இது எல்லாமே நம்ம இப்போ விதக்கன்னு பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி கிராஃப்டட் பிளான்ஸ் பார்த்தீங்கன்னா 8 ஃபீட் 9 ஃபீட் 10 ஃபீட் ஹைட்டில் இருக்குது. வி கிராஃப்ட் பண்ணியிருக்காங்க பாருங்க. அந்த கிராஃப்ட் பண்ண இடமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம ஒரு கை பிடிக்கிற அளவில் ஒரு அரைக்கை அளவுக்கு வந்துட்டு அந்த ஸ்டெம் வந்து நல்லா கனமாக இருக்குது. ஸோ நல்ல ஒரு மினி ட்ரீ அப்படின்னே சொல்லலாம் அச்சாச்சேரு. கிராஃப்டட்லேயே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மினி ட்ரீ. ஸோ இந்த மாதிரி பிளான்ஸும் இப்போ நம்ம கிட்ட அவைலபிளாக இருக்குது. இந்த பிளான்ஸ் எல்லாம் நீங்கள் வாங்கி வச்சிங்க அப்படின்னா எனி டைம் வித்தின் 3 மந்த்ஸ் ஆர் 6 மந்த்ஸ் இந்த மாதிரி எனி டைம்குள்ளே பார்த்தீங்கன்னா இது வந்து பூ வந்து ஃப்ரூட்ஸ் வர ஆரம்பிச்சிடும். இப்போ தான் நம்மகிட்ட வந்து இறங்கியிருக்குது. இப்போ நம்ம நர்சரியில் இருந்தாலே ஒரு 3-4 மாதத்துக்குள்ள பார்த்தீங்கன்னா எல்லாமே ஃப்ளவர் வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகம் இது. ஏன்னா கிராஃப்டடில் நல்லா இவ்வளோ பெரிய பிளான்ஸ் வந்து நமக்கு கிடைக்காது. 8 ஃபீட் 9 ஃபீட் இருக்கிற பிளான்ஸு. ஸோ இந்த பிளான்ஸ் எல்லாம் வேணும் அப்படின்றவங்க தொடர்பு கொண்டு அக்ரீன் கார்டன்ஸை வாட்ஸ்அப்பில் தொடர்பு பண்ணிங்கன்னா வாங்கிக்கலாம். இந்த மாதிரி பெரிய பிளான்ஸும் இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னு முடிவு பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா மெட்ரோ டிரான்ஸ்போர்ட் பார்சல் சர்வீஸில் வந்து அனுப்பலாம் அப்படின்னு டிசைட் பண்ணியிருக்கிறோம். ஸோ இதே அச்சாச்சேரியில் இதுக்கு முன்னாடி நம்ம கொடுத்துட்டு இருந்த பிளான்ட் இது. இது வந்து போன லாட்டில் வந்த ஸ்டாக்கு 7 இன்ச் பாட்டில் இருக்கும். இதுவும் வந்து கிராஃப்டட் பிளான்ஸ் தான், பட் பார்த்தீங்கன்னா சின்ன சைஸ் பிளான்ட்ஸ். ஸோ கிராஃப்டட்லேயே பார்த்தீங்கன்னா நல்லா பெரிய மரமும் இருக்குது, சின்ன சைஸ் பிளான்ஸும் இருக்குது. ஸோ சீட்லிங்லையும் பார்த்தீங்கன்னா அச்சாச்சேரு நல்ல ஒரு மினி ட்ரீயும் இருக்குது. ஸோ இந்த அச்சாச்சேரு வேணுன்றவங்க அக்ரீன் கார்டன்ஸை வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்க, டீட்டெயில் கொடுக்குறோம் நாங்கள். ஸோ அடுத்து நம்ம பார்க்குற பிளான்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறீங்க இல்லையா, இது வந்து பக்குபாரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுவும் வந்து மங்குஸ்தான் வரக்கூடிய அதே கார்சீனியா இனத்துக்கீழே வரக்கூடிய பிளான்ட் தான். இது வந்து நம்ம போன லாட்டில் வந்து கிராஃப்டட் பிளான்ட் நம்ம வந்து கிரவுண்டில் பிளான் பண்ணியிருக்கிறோம். ஸோ அதில் வந்து வந்த ஃப்ரூட் தான் வந்துட்டு உங்களுக்கு காமிச்சிட்ருக்கிறோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ மங்குஸ்தான் வந்து சுவையில் வந்து டாப்பில் இருக்குதுன்னா அதுக்கு அடுத்து வந்து அச்சாச்சேரு. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் டேஸ்ட் பண்ண வரைக்கும் எங்களோட டேஸ்ட் வைஸ் தான் ரிவ்யூ கொடுத்துட்டு இருக்கிறோம். அதுக்கடுத்து வந்து இந்த பக்குபாரியை வந்துட்டு நம்ம சுவை வயசில் வந்து கேட்டகரைஸ் பண்ணலாம் இதை. ஸோ இது வந்து ஆக்சுவலாக இன்னுமே வந்து ஃப்ரூட் கொஞ்சம் பெரிய சைஸ் வரும். இந்த நீங்கள் வீடியோவில் பார்க்குறது வந்து கொஞ்சம் சின்ன பிளான்ட்டு, ஃபர்ஸ்ட் டைம் ஃப்ரூட்டிங்னால அந்த மாதிரி இருக்குது. ஸோ பக்குபாரிக்கும் லெமன் ட்ராப் மங்குஸ்தீனுக்கும் பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி இருந்தாலும் நிறம் அதுக்கப்புறம் அந்த சைஸ் வந்து கொஞ்சம் இது வந்து கொஞ்சம் நீள ஷேப்பில் வரும். ஸோ அந்த வித்தியாசம் இருக்குது. அதுக்கப்புறம் சைஸ் வந்து லெமன் ட்ராப் மங்குஸ்தீனோட டபுள் சைஸ் வரக்கூடியது பக்குபாரி. இந்த பக்குபரியை விட பெரிய சைஸ் வரக்கூடியதான் அச்சாச்சேரு. ஸோ இந்த பக்குபரியும் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து இதனோட டேஸ்ட் வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டோம். ஸோ வந்துட்டு லெமன் ட்ராப் மங்குஸ்தீனை விட டபுள் த டைம் வந்து டேஸ்ட் வந்து எக்ஸலண்டாக இருக்குது.
ஸோ லெமன் டிராப் மங்கூசினே எங்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். சில பேர் பிடிக்காதுன்னு வாங்க, எங்களுக்கு அந்த செர்ரி மங்கூசின்னு சொல்லக்கூடிய லெமன் டிராப் மங்கூசினே எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இதே பக்குப்பொறி பார்த்தீங்க அப்படின்னா, நம்மகிட்ட இப்போ போன நாட்டில் வந்த பிளான்ட், இந்த கிராஃப்டட் பிளான்ட் பார்த்தீங்கன்னா பாட்டில் வந்து அவைலபிளாக இருக்குது. அதுவே எல்லாம் பார்த்தீங்கன்னா பூ எடுத்திருக்கும், காய் எடுத்திருக்கும். ஸோ இந்த பக்குப்பொறி பிளான்ட் பார்த்தீங்கன்னா கிராஃப்டட் பிளான்ட்ஸ் வந்து சின்ன சைஸ் தான், 1.5 feet, 2 feet இருக்கும். பட் வித் ஃபிளவர்ஸ் ஃப்ரூட்ஸோட நம்மகிட்ட அவைலபிள் இருக்குது அக்ரீன் கார்டன்ஸில். ஸோ ஏற்கனவே நிறைய கிளைண்ட்ஸ் வந்து வாங்கிட்டு போயிருக்காங்க, இந்த மாதிரி ஃப்ரூட்ஸோடயே கொடுத்துருக்கோம். இதெல்லாம் பாருங்க, சின்ன சைஸ்லேயே வந்து கிராஃப்ட்ன்றதுனால எல்லாமே ஃப்ரூட்ஸோடயே இருக்குது. ஸோ இதே இந்த பக்குப்பொறி பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நம்மகிட்ட விதக்குன்னு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு 8 to 10 feet ஹைட்டில் நல்ல ஒரு ட்ரீ ஷேப்லேயே வந்து ஸ்டாக் வந்து அவைலபிள் இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க இல்லையா, அதுதான் வந்து இந்த இலை பார்த்தீங்கன்னா வித்தியாசம் தெரியும். அச்சாச்சேரி வந்து இலை வந்து கொஞ்சம் ஊசி இலை மாதிரி நீளமாக அந்த மாதிரி இருக்கும். இந்த பக்குப்பொறியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பார்க்கறதுக்கு அப்படியே அந்த இலையோட அகலம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா அந்த மங்குஸ்தான் செடி மாதிரியே இருக்கும். பார்க்கறதுக்கே பார்த்தீங்கன்னா நம்ம அந்த இலை கூட வந்துட்டு மங்குஸ்தான் மாதிரியே தான் தெரியும் நமக்கு. கொஞ்சம் டிஃபரன்ஸ் இருக்கும், ஒரு 20%. பட் 80% பார்த்தீங்கன்னா மங்குஸ்தான் செடியும் இந்த பக்குப்பொறி செடியும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு சேம் லுக் இருக்கக்கூடிய வகை தான். ஏன்னா எல்லாமே கார்சினியா இனத்தை சேர்ந்தது தான். பிளான்டோட ஸ்டெம்மோட திக்னஸ் பார்த்துக்கோங்க, அண்ட் ஹைட் பார்த்துக்கோங்க. நல்ல ஒரு 8 to 10 feet ஹைட் இருக்கக்கூடிய எல்லாமே ட்ரீன் தான் சொல்லணும். இதெல்லாம் விதக்கண்ணாவே இருந்தாலும் எனி டைம் வந்துட்டு இதில் ஃப்ளவர் வந்து ஸ்டார்ட் ஆயிரும். இதில் எல்லாமே ஈல்டிங் ஸ்டேஜ் தான் இது. ஸோ இந்த பக்குப்பொறி நல்லா அந்த மினி ட்ரீ வேணும் அப்படின்றவங்களும் வாங்கிக்கலாம். பார்சல் சர்வீஸ், மேட்டூர் பார்சல் சர்வீஸ் மூலமா அனுப்புறோம். பட் நீங்க அது வீட்டுக்கு வராது, நீங்க தான் உங்க ஏரியா நியர்பை அந்த ஆபீஸ்ல போய் கலெக்ட் பண்ணிக்கணும். அடுத்து நம்ம பாக்கிறது பாத்தீங்கன்னா பராபா, இது வந்து செர்ரி மங்கூசின் சொல்லுவாங்க, இல்ல இந்த எலுமிச்சம்பழம் மாதிரி தொங்கிறதுனால லெமன் டிராப் மங்கூசின் அப்படின்னு சொல்லுவாங்க. கொத்து கொத்தா இருக்கிறதுனால செர்ரி மங்கூசின் சொல்லுவாங்க. இதுவுமே பாத்தீங்கன்னா கார்சினியா இனத்தை சேர்ந்ததுதான். அதனாலதான் நான் வந்து மங்குஸ்தானின் தங்கைகள் அப்படின்னு இது எல்லாமே நான் வகைப்படுத்துறது. இந்த பராபா பாத்தீங்கன்னா இது நாங்க வந்து கிட்டத்தட்ட 3-4 வருஷம் முன்னாடில இருந்தே மார்க்கெட்டிங் பண்ணிட்டு இருக்கிறோம். இந்த ஃப்ரூட் வந்து எங்க வீட்டில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஃப்ரூட். இது கொஞ்சம் புளிப்பு சுவை இருந்தாலுமே வந்துட்டு ரொம்ப எக்ஸலண்டா இருக்கும். அந்த ஃபிளேவர், அந்த டேஸ்ட் எல்லாமே அந்த மங்குஸ்தான் குடும்பம்ன்றதுனால அந்த மங்குஸ்தான் ஃபிளேவர் டேஸ்ட் எல்லாமே இருக்கக்கூடிய பிளான்ட். சில பேர் வந்து இந்த ஃப்ரூட் வந்து பிடிக்கிறது இல்லை அப்படின்றாங்க. பட் எங்களை பொறுத்த வரைக்கும் பராபா எங்களுக்கு ரொம்பவே பிடிச்சமான ஒரு ஃப்ரூட் தான் இது. ஸோ இதுலையும் பார்த்தீங்கன்னா கிராஃப்டட் பிளான்ஸ், சின்ன சைஸ் பிளான்ஸ் எல்லாம் நம்ம கொடுத்துட்டு இருந்தோம். இந்த தடவை பார்த்தீங்கன்னா விதக்கண்ணா இருந்தா கூட எல்லாமே ஃப்ரூட்ஸோட வந்துட்டு பிளான்ஸ் இருக்குது நம்ம கிட்ட. நல்லா 6 feet, 7 feet, 8 feet, 9 feet ஹைட்ல வந்து நல்லா மினி ட்ரீஸ் வித் வந்து ஃபிளவர்ஸ் ஃப்ரூட்ஸோட பிளான்ட் இருக்குது. ஸோ இந்த பிளான்ட் வேணுன்றவங்களும் அக்ரீன் கார்டன்ஸ் தொடர்பு கொண்டீங்க அப்படின்னா வாங்கிக்கலாம். ஸோ மங்குஸ்தானின் தங்கைகள் நம்ம வகைப்படுத்திருக்குது. முதல்ல டாப் கிளாஸ் பழங்களின் ராணி மங்குஸ்தான், மங்குஸ்தான் பிளான்ட் கூட நம்ம கிட்ட இருக்குது. ஆனால் பொதுவாக மங்குஸ்தான் வந்து நாங்கள் யாருக்கும் நம்ம கிளைமேட்டுக்கு வந்து சஜஸ்ட் பண்ணுறது இல்லை. கிராஃப்டடு இது எது வாங்கினாலுமே அது மங்குஸ்தான் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது தோட்டத்துக்குள்ள நிழலில் வைக்கக்கூடிய பிளான்ட், மாடி தோட்டத்தை தான் வச்சு வளர்க்குறது ரொம்பவே கஷ்டம். ஸோ மாடி தோட்டத்தில் என்னென்ன பிளான்ட் வந்து நம்ம வேஸ்ட் ஆஃப் மணி, நம்மளோட வேஸ்ட் ஆஃப் எனர்ஜி அதாவது வளர்க்க முடியாதுன்னு கிடையாது. பட் பணத்தை வீண் பண்ற முயற்சின்ற கேட்டகரிஸ் லிஸ்ட்ல வந்து நிறைய அந்த எக்ஸாட்டிக் பிளான்ஸ் இருக்குது. அதை பத்தி அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து நாங்க போடலாம்னு ஒரு ஐடியா இருக்குது. ஸோ கமிங் டேஸ்ல அதை பத்தி நாங்க வந்து இது பண்றோம், நம்ம எந்தெந்த பிளான்ஸ் வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம் எக்ஸாட்டிக் ஃப்ரூட் பிளான்ஸ்ல அப்படின்றத. ஸோ இது வந்து பராபாலே பார்த்தீங்கன்னா சின்ன சைஸ், நம்ம ஆல்ரெடி கொடுத்துட்டு இருக்கிறது. இதெல்லாம் நம்ம கிட்ட வந்து ஒரு 8 months ஆகி கூட க்ரோத் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே பெரிய க்ரோத் இல்லை, ரொம்ப ஸ்லோ க்ரோத் ரேட்டு. ஸோ இப்போ நீங்க பாக்குறது வந்துட்டு இந்த சைஸ் இருக்கும். அதாவது இந்த சைஸ் நம்மலாம் வச்சு வளர்க்கணும் அப்படின்னா கண்டிப்பா 4 to 5 years ஆகும் அந்த சின்ன சைஸ் வாங்கி வளர்த்தோம் அப்படின்னா. பொதுவாகவே இந்த கார்சினியா ஃபேமிலி எல்லாமே க்ரோத் ரேட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்லோ தான் நம்ம கிளைமேட்டை பொறுத்த வரைக்கும். ஸோ நம்ம ஒன்று இந்த மாதிரி பெரிய சைஸ் பிளான்ட் வாங்கிக்கிற சார் அப்படின்றவங்க இந்த மாதிரி பெரிய சைஸ் பிளான்ட் வாங்கிக்கலாம். இல்லை எனக்கு சின்ன சைஸ் போதும், நான் 4-5 வருஷம் கூட வச்சு வளர்த்துக்கிறவங்க சின்ன சைஸ் வேணாலும் இந்த பராபால கிடைக்கும், நீங்கள் வாங்கிக்கலாம் எங்ககிட்ட. ஸோ அடுத்து நம்ம பார்க்குற வெரைட்டி இதே கார்சினியா குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா கொக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய பிளான்ட். இதுவுமே பார்த்தீங்கன்னா கார்சினியா இண்டிகா இது பேர். இந்த கொக்கும் பொறுத்த வரைக்கும் இது வந்து இதுலேருந்து சர்பத் ரெடி பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய பிக்கிள்ஸ் ரெடி பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. இதில் வந்து இப்போ ஸ்வீட் கொக்கும் அப்படின்னு ஒரு பிளான்ட் வந்து லான்ச் பண்ணி இப்போ இல்லை ஒரு 2-3 years வந்துட்டு இருக்குது இது. பட் அது நிஜமாவே ஸ்வீட்டாக இருக்குமான்றது எங்களுக்கு தெரியல. நாங்கள் வந்து இந்த ஃப்ரூட் வந்து இது சாப்பிட்டு பார்த்ததில்லை. ஸோ இது வந்து நாங்கள் பெருசாக சஜஸ்ட் பண்ணுறதில்லை. பட் பிளான்ஸ் வந்து நம்ம கிட்ட இருக்குது. போன லாட்டில் வந்தது 1 or 2 plants கிராஃப்டட் பிளான்ஸ் இருக்குது, வேணுன்றவங்க வாங்கிக்கலாம். ஸோ இது வந்து கொக்கும்லே ஸ்வீட் கொக்கும் அப்படின்னு வரக்கூடியது. வெறும் கொக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சோறு அதிகமாக இருக்கக்கூடியது. ஊர்கா போடுற அளவுக்கு இருக்குன்னா நம்ம அது எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். நம்ம வெறுமனு சாப்பிட்றது வந்து கொஞ்சம் கஷ்டம்தான். இந்த ஸ்வீட் கொக்கும் அப்படின்றது மேபி ஸ்வீட்டாக இருக்கக்கூடிய
மங்குஸ்தீன் வெரைட்டி. ஸோ அடுத்து நம்ம பார்க்கறது கொடம்புளி, அதாவது மலபார் டாமரின் அப்படின்னு சொல்லக்கூடிய கொடம்புளி. என்ன இதை கூட வந்து மங்குஸ்தான் வெரைட்டியில கீழே கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு நினைக்கலாம். இதுவுமே கார்சினியா இனத்தை சேர்ந்ததுதான், கார்சினியா கும்மி குட்டா. இது பேர் பார்த்தீங்க அப்படின்னா இதனோட இலையை பார்க்கும்போதே எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இந்த பேட்டர்ன் வந்து பார்க்கும்போதே மங்குஸ்தானின் தங்கைகள்ல இதை கூட நம்ம கிட்ட இப்போ வகைப்படித்தான் கொண்டு வரோம். ஸோ இந்த பழம் வந்துட்டு உள்ள இருக்கிற அந்த பல்ப்பு வந்துட்டு இனிப்பா தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. நான் சாப்பிட்டது இல்லை, பட் மேல இருக்கிற அந்த ஸ்கின் எல்லாம் பாத்தீங்கன்னா நல்லா சன்ட்ரை பண்ணி கேரளாவில் வந்து புளியா யூஸ் பண்றது. இந்த பிளான்ட் நம்ம கிட்ட ஆல்ரெடி பெரிய பெரிய பிளான்ட் கிராஃப்டர் பிளான்ட் வந்து அவைலபிள் இருக்குது. இந்த தடவை வந்து சின்ன சைஸ் வந்து வித் பிளவர்ஸ் ஃப்ரூட்ஸோட சும்மா ஒரு என்ன சொல்றது ஒரு சாம்பிளுக்கு எடுத்த மாதிரி ஒரு ஒரு 10 பிளான்ட்ஸ் அந்த மாதிரி எடுத்துட்டு வந்திருக்கோம். வேணுன்ற கிளைண்ட்ஸ் இது வேணாலும் வாங்கிக்கலாம். ஸோ மங்குஸ்தானின் தங்கைகள்ல நீங்க பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு ஃபர்ஸ்ட் வந்து மங்குஸ்தான், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அச்சாச்செரு, ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பக்குபரி, ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா செர்ரி மங்குஸின்னு சொல்லக்கூடிய பராபா, ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஸ்வீட் கோக்கும், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மலபார் டாமரின்னு சொல்லக்கூடிய கொடம்புளி. ஸோ இந்த மாதிரி நம்ம வரிசையா பார்த்துருக்கிறோம். ஸோ இது இல்லாம நிறைய எக்ஸாட்டிக் பிளான்ஸ் வந்து நம்ம கிட்ட இப்ப கலெக்ஷன்ல இருக்குது. அதெல்லாம் வர்றனால வந்து அடுத்தடுத்து வீடியோஸ் போடுறோம். இந்த தடவை எல்லாமே நல்லா க்ரோன் அப் பிளான்ஸ், அதாவது நம்ம வாங்கி வச்சோம்னா அப்படின்னா ஆல்ரெடி ஈல்டோட இருக்கிறது இல்ல உடனே ஈல்டு வர மாதிரி இருக்கிறது அந்த மாதிரி சைஸ் தான் வந்து பிளான்ஸ் வந்து நம்ம இறக்கிருக்கிறோம். ஸோ பாகிஸ்தான் லாங் மல்பரியில வந்து பிளாக், ஒயிட் இதெல்லாமே இந்த தடவை நம்ம கிட்ட வந்திருக்குது. ஸோ அடுத்து பாத்தீங்கன்னா லோங்கான்ல வந்துட்டு ஒயிட் லொங்கான், அதுக்கப்புறம் ரூபி லொங்கான், அதுக்கப்புறம் ஆல் சீசன் லொங்கான், இந்த மாதிரி பிளான்ஸ் எல்லாமே நம்ம கிட்ட வந்திருக்குது. ஸோ சப்போட்டாவில் கூட பார்த்தீங்க அப்படின்னா தாய் ஜம்போ சப்போட்டா அப்படின்னு சொல்லி ஒரு வெரைட்டி வந்துட்டு இந்த தடவை நம்ம கொண்டு வந்திருக்கிறோம். ஸோ இது ஃபிளஷ் கூட கொஞ்சம் நல்லா ரெட் கலர்ல இருக்கும் உள்ள அப்படின்னு இருக்கிறாங்க. சைஸ் வந்து நல்லா ரொம்ப பெருசாக வரக்கூடியதுன்றாங்க, தாய் ஜம்போ சப்போட்டா அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது. ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா மணிலா டென்னிஸ் பால், சரி மணிலா டென்னிஸ் பால் சரி இப்போ நிறைய செல்லர்ஸ் வந்து கொடுத்துட்டு இருக்கிறாங்க. இது வந்து வெயிலுக்கு வந்து கொஞ்சம் சஃபர் ஆகக்கூடிய பிளான்ட், கொஞ்சம் ஷேடில் வந்து வைக்கக்கூடிய பிளான்ட் இது. இதில் வந்து நல்ல ஓரளவுக்கு திக்காக க்ரோன் அப் பிளான்ட், நல்லா பெரிய கவரில் இருக்கிறது வித் ஃப்ரூட்ஸோட வந்து நம்ம தடவை ப்ரொக்யூர் பண்ணியிருக்கிறோம். ஸோ இந்த பிளான்ட்லாம் வந்து நிறைய எடுக்கல, நம்ம வந்து ஒரு 10 பிளான்ஸ் அந்த மாதிரி தான் எடுத்துருக்கோம். இதெல்லாம் கொஞ்சம் கேர் தேவைப்படுற பிளான்ட், அப்படியே ரொம்ப ஃப்ரீயாக அடிச்சுலாம் வளர்ந்துடாது, சன்லைட்லாம் ரொம்ப எடுத்துக்காத பிளான்ட் மணிலா டென்னிஸ் பால் செரியெல்லாம். ஸோ வேணுன்றவங்க அது நம்மளை கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். ஸோ அடுத்து இப்போ நீங்க பாக்குறீங்க பாருங்க வந்து காரா ஃப்ரூட்னு சொல்லுவாங்க, அதாவது கேரளாவில் வந்து காரக்கா அப்படின்றாங்க. ஸோ இதுவும் நல்ல ஒரு மினி ட்ரீ ஷேப்ல வந்து ஃபுல்லா ஃப்ளவர்ஸோட வந்துட்டு பிளான்ட் வந்து ப்ரொக்யூர் பண்ணியிருக்கிறோம், வேணுன்றவங்க வாங்கிக்கலாம். அடுத்து நீங்க பாக்குறது வந்து ஸ்வீட் லூவிக்கா. ஸ்வீட் லூவிக்கால நார்மலா நம்ம வந்து சின்ன சின்ன சைஸ் தான் இருக்கும், 2 அடி 3 அடி 4 அடி, இதெல்லாம் பாத்தீங்கன்னா 10 அடி 12 அடி ஹைட்ல வந்து மரம் தான் இதெல்லாமே, எல்லாமே வந்து ஆல்ரெடி தொடர்ந்து காய்ச்சிட்டு இருக்கிற மரம் இது. இப்போ நம்ம கிட்ட எல்லாமே பூவோடு இருக்குது, கொஞ்ச நாள் கழிச்சு நிறைய இதில் காயை பார்க்கலாம் நம்ம. ஸோ பிளான்ட்டோட ஹைட்டை பார்க்கும்போது தெரியும். ஸோ இந்த ஸ்வீட் லூபிக்கால வந்து எல்லாம் நல்ல பெரிய பெரிய மரங்கள் எடுத்துருக்குறோம். ஸோ இன்னும் நிறைய பிளான்ஸ் வந்து டிஃப்ரெண்டான பிளான்ஸ் இருக்குது, அதெல்லாம் அடுத்தடுத்த வீடியோஸில் காமிக்கிறோம். உங்களுக்கு பிளான்ஸ் வேணும் அப்படின்றவங்க அக்ரீன் கார்டன்ஸை வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்க, டெஸ்கிரிப்ஷன் எல்லாமே டீட்டெயில் கொடுத்துருக்கோம். தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ, ஹேவ் வண்டர்ஃபுல் கார்டன் எக்ஸ்பீரியன்ஸ். பை பை ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.